ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்திஷ்வாஸ். நித்திஷ்வாஸில் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஹோம் ரெமெடி பார்க்க போகிறோம். அந்த டார்க் நெக், அந்த நிறைய ஜுவல்ஸ் போடுறவங்க, அதே மாதிரி வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க, வெயிலில் சுற்றிட்டு வர்றவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கழுத்தை சுற்றி ஒரு மாதிரி கருப்பாக பேச்சஸ் மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம எப்படி கிளியர் பண்ணுறதுங்கிறத வந்து நம்ம ஹோம் ரெமெடியுமா பார்க்கலாம். நித்திஷ்ரீ பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால நெக்கில் அதிகமாக ஒரு பிளாக்னஸ் இருக்குது. நாங்கள் டாக்டர்கிட்டையும் காமிச்சோம், அதாவது நம்ம ஆயின்மெண்ட் போட்டு எடுத்து கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து வெயிட்டை குறைச்சா தான் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும் அப்படின்னு சொன்னார். நானும் வந்து ரெண்டு மூணு டைம் வந்து ஹோம் ரெமெடி யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடச்சிது. நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு நாலு பொருளை வச்சு சூப்பராக வந்து ஹோம் ரெமெடி பண்ணலாம். இது நல்லா யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக தான் இருக்குது, அதனால தான் நான் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இது முக்கியமாக ஒரு தேவையான பொருள் வந்து ஹாட் வாட்டர் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இது வந்து ஹாட் வாட்டர் வந்து கை பொறுக்கிற சூடில் இருக்கணும். இதை வந்து ஒரு துணியில் டிப் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு இந்த ஃபோர்ஸ்லாம் ஓப்பன் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து வச்சு வச்சு எடுக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸு. அப்போ தான் வந்து அந்த ஃபோர்ஸ்லாம் ஓப்பன் ஆகிட்டு உள்ளே இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து வெளியில் வரும். அதுக்கப்புறம் நம்ம அதை கிளியர் பண்ணிவிட்டு கிளியர் ஸ்கின்னாக இருக்கும்போது நம்ம அந்த கிளியர் ஸ்கின்னாக இருக்கும்போது நம்ம அடுத்தது நம்ம அப்ளை பண்ணும்போது அது அழகாக எல்லாமே ரிமூவ் ஆகிடும். சரி, வலிக்காது, ஒன்றும் செய்யாது. இப்படி போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் இந்த மாதிரி போட்டு போட்டு எடுக்கணும். ஏன்னா ஒரே டைமில் வந்து நம்ம போட்டோம்னா அந்த ஹீட்டு குறைஞ்சிரும், கை பொறுக்கிற சூட்டில் இருக்கிறதுனால சீக்கிரம் அந்த சூடு போயிடும். அதனால் நம்ம ஒரு த்ரீ டைம்ஸ் இந்த மாதிரி வச்சு வச்சு எடுத்து அதுக்கப்புறமா நம்ம எப்படி நல்லா அழுத்தி தொடச்சி ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கணும் ஸ்கின்னை. கொஞ்ச நேரம் ஸ்கின்னை க்ளீன் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன தேவைங்கிறத பார்க்கலாம் ஆட் பண்ணுறது. இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு முக்கியமான ஒரு பொருள்னு பார்த்திங்கன்னா சமையல் சோடா ஒரு ஸ்பூனு. இது வந்து ப்ளீச்சிங் ஏஜென்ட், அதாவது கழுத்தில் இருக்கிற அந்த இதெல்லாம் எடுத்துரும் கொஞ்சமாக. அதாவது இது வந்து அந்த கழுத்தில் இருக்கிற அந்த கருப்பெல்லாம் வந்து நமக்கு கிளென்சிங் பண்ணுற மாதிரி பண்ணி எடுக்கும். அந்த ஒரு ஸ்பூன் சமையல் சோடாவில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸர் அளவுக்கு நம்ம கோகனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். அது எந்த எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம செக்கில் ஆனது இல்லை பாட்டிலில் உள்ளது ஏதோ ஒரு எண்ணெய் கோகனட் ஆயில் தான் போட்டுக்கணும். அது வந்து நல்லா இருமா இருமா ஸ்கின்னை வந்து ஸ்கின்னை வந்து நல்லா ஸ்மூத்னிங் பண்ணி கொடுக்கும். அதனால தான் இந்த கோகனட் ஆயில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து லெமன் புழிஞ்சிக்கலாம். இது வந்து ப்ளீச்சிங் ஏஜென்ட், இது தான் அந்த டார்க் நெக் வந்து நமக்கு கிளியர் பண்ணி பிரைட்னஸ் கொடுக்கும். இந்த சோடா சமையல் சோடாவும் இந்த இதுவும் கலக்கும்போது நமக்கு எவ்வளோ ஒரு மாற்றம் வருது பாருங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பதத்துக்கு இருக்கணும் அது. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக சீனி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து ஸ்க்ரப் பண்ணும்போது அந்த அழுக்கெல்லாம் வந்து அழகாக வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம கழுத்தில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணணும். திரும்ப ஒன்றாகாதுமா, இந்த மாதிரி தான் ஆரம்பத்துலேருந்தே அவள் எனக்கு காட்டவே மாட்டா, அதனாலேயே நான் இவளுக்கு பண்ணவே மாட்டேன். சரி, அது நெக் வந்து ரொம்ப டார்க் ஆகிட்டு வருது, அதனால தான் சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி ஒரு வீடியோவும் போட்டுடலாம் அப்படின்னு. இப்படி வச்சு நல்லா மசாஜ் பண்ணணும் ரெண்டு கையாலையும். ஃபஸ்ட்டு நிறையா இருந்தது, இப்போ ஓரளவுக்கு நல்லா குறைஞ்சி பரவாயில்ல மாதிரி இருக்கு. நல்லா உட்காருமா, சரி. சின்ன குழந்தையாக இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாவம், அவளால் சொல்லவும் தெரியல, எனக்கு காட்டவும் மாட்டேங்கிறா. நல்லா நம்ம இந்த மாதிரி ஒரு டென் மினிட்ஸாவது மசாஜ் பண்ணணும். அப் சாரிம்மா காட்டு. இப்போ சின்ன குழந்தைங்கிறதுனால காட்ட மாட்டேங்கிறா, அப்போ நம்ம பெரியவங்கன்னா நம்மளே அழகாக பண்ணிக்கலாம். குனி கொஞ்சம் குனி, நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவளுக்கு பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம அந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துடலாம், க்ளீன் பண்ணிட்டு பார்க்கலாம். இருங்க, அடுத்தது நம்ம அந்த ஹாஃப் லெமன் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம நல்லா டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி பண்ணணும். அந்த எசன்ஸ்லாம் நல்லா கழுத்தை வந்து அப்ளை ஆகிற மாதிரி நம்ம கொஞ்சம் நேரம் அப்படி மசாஜ் பண்ணணும். லெமன் வந்து எப்பயுமே ப்ளீச்சிங் ஏஜென்ட், நம்ம முகத்துலேயோ உடம்புல இந்த முட்டி கருப்பாக இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வந்தோன்னா நல்ல ஒரு கலர் கிடைக்கும் நமக்கு. இது மாதிரி விடாமல் ஆம்பளை பொம்பளை யார் வேணாலும் போட்டுக்கலாம். வீக்லி ஒன் டைம் யூஸ் பண்ணால் நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் நல்லா மசாஜ் பண்ணி விட்டேன் அந்த லெமன் வச்சு. இப்போது அதனுடைய
காட்டு மாவுழுங்க வலிக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா அழுக்கு வருது பாருங்க. இப்போ காட்ட மாட்டேங்கிறா சரியா, பார்த்தீங்கன்னா நல்லா அழுக்கெலாம் வருது. இந்த மாதிரி நம்ம வீக்லி ஒன் டைம் பண்ணும்போது கழுத்து நல்லா ஒயிட்னஸ் ஆகிடும், சூப்பராக இருக்கும். சரி, இதுக்கப்புறம் நல்லா ஃபுல் இப்போ நம்ம அப்ளை பண்ணிவிட்டு உடனே பார்த்தா உடனே பிரைட்னஸ்லாம் கிடைக்காது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம மசாஜ் பண்ணதால கொஞ்சம் எரிச்சல் இருக்கும், அதனால நம்ம கொஞ்சம் ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணி விட்டுடலாம். இப்போ இதுக்கு பேக் தனியாக போடணும், அது வந்து நான் வேறு வீடியோவில் காமிக்கிறேன். நெக்குக்கு எப்படி, அதாவது முகத்துக்கும் நெக்குக்கும் சேர்த்து அந்த கருமை போகிறதுக்காக நான் ஒரு பேக்கிங் அப்புறம் ஒரு வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு இப்போ இன்றைக்கி மசாஜ் இது மட்டும் பண்ணியிருக்கேன், இதுவே நல்லா நல்லா அழகாக இருக்கும். சொல்லுமா, அவ்வளோதான். இது நல்லா யூஸ்ஃபுல்லான ஒரு ஹோம் ரெமெடி, இது நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதுக்கான பேக் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏமா அப்போதான், அதாவது நம்ம நார்மலாக இருக்கிற குழந்தைங்களுக்கு செய்கிறதுங்கிறது வேறு, இவங்க வந்து ஸ்பெஷலாக இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து எதுவுமே செஞ்சாலுமே ரொம்ப கோவப்படுவாங்க, இரிட்டேட்டாக நினைப்பாங்க. அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக எடுத்து செய்ய வேண்டியதாக இருக்குது. அதனால தான் நான் இவ்வளோ நாள் வீடியோ எடுக்கலை இதை பற்றி. சரி, இனியாவது கொஞ்சம் இதை பற்றின அவேர்னஸ்ஸு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடாது. சில விஷயங்கள் நம்ம வந்து பயன்படுத்தி பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு ஹோம் ரெமெடின்னு சொல்ல முடியும். நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது, நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.